Hi, I'm Dr. Chandrika from RVS Academy. Today we are going to see day 8, fear and doubt. Actually, number enna practice pannirukom appdi paathadna first namba enna pannirukom goal set pannirukom idu romba namba enna venum abingirathu we should ask appo namba clear ah enna pannum first we are setting the medical college endha college la poyenum so adhukku enna mark abingiradha varum paathom then see happy mind in the situations la adha the happy mind irundha dhaan nammala padikka mudiyadhu abingiradhu paathom மூணாவது தேங்க்ஸ் கிவிங் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நான் உங்களை ஒரு நோட் புக் போட்டுருவேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நோட் புக்கில் அந்த தேங்க்ஸ் கிவிங்கை டெய்லி எழுதுகிறோம் டு ஹூம் யூ ஆர் கோயிங் டு சி தேங்க்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங்கை நம்ம எழுதுகிறோம் ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பார்த்தோம் இன்றைக்கி வந்து டே 8 சரி இது மாதிரியெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி இருந்தும் ஒய் ஐ எம் நாட் கெட்டிங் சக்சஸ் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபியர் அண்ட் டவுட் அதாவது ஃபியர் அண்ட் டவுட் அப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பேசிட்டோம் இப்போ வந்து நீட்டோட சக்சஸ் அப்படின்னு ஏன் இந்த சக்சஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்மளும் ஃபுல்லாக டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி இருந்தாலும் ஏன் நமக்கு இந்த சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் என்ன அப்படின்னா இந்த ஃபியர் அண்ட் டவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னால் படிக்க முடியுமா நான் நினச்ச மாதிரி மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் யார் மேலே நம்ம மேலேயே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ஃபியரும் டவுட் இருந்தால் உங்களால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இது ஏன் அப்படின்னா இப்போ டவுட் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கூலும் வச்சுட்ருந்தேன் அந்த ஸ்கூலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஃபண்ட்ஸ் தேவையாக இருந்தது அப்போ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாமா விற்கக்கூடாதா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்தது அப்போ யூனிவர்ஸ் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணும் நான் விற்கணும்னு நினச்சா தான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் நானே வந்து விற்கலாமா விற்கக்கூடாதா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணாது ஸோ இந்த மாதிரி வி ஷுட் ஹாவ் கிளியர் நமக்கு என்ன வேணும் அதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அதுதான் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபியர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் 19 அப்போ பார்த்திங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான டெத்து அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுங்கிறது காரணம் இருந்தாலும் முக்கியமாக காரணம் வந்து ஃபியர் தான் நமக்கு என்ன ஆகிடுவோம் என்ன ஆகிடுவோம் அந்த ஃபியர் தான் நிறைய பேர்த்து அவங்களுக்கு அவங்களுடைய டெத்துக்கு காரணமாக அமைஞ்சது ஸோ இந்த அந்தளவு ஃபியர் அண்ட் டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய சக்ஸஸ்க்கு வந்து தடையாக இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன் ஆக்சுவலாக வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏ காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐ திங்க் டிஎஸ்பின்னு ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் யூஸ்வலாக நிறைய ஃபெயிலியர்ஸ் வருவாங்க அந்த பொண்ணு வந்து நல்லா படிப்பாள் பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட்டு நம்ம இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகாமா பாஸ் ஆகாமா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு பட் இருந்தாலும் சி ஹேட் அ டவுட் அண்ட் ஃபியர் நமக்கு வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா ஏன்னா யூஸ்வலாக இப்போ மாதிரி இல்லை அந்த டைத்துலலாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் சப்ஜெக்ட் சர்ஜெக்ட்ஸ்லாம் போடுவாங்க அது முக்கியமாக அந்த டிஎஸ்பி சப்ஜெக்டில் அந்த டைத்தில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க உண்மையிலுமே அவளோட ஃபியர் அண்ட் டவுட்லாம் அவள் ஃபெயிலே ஆகிட்டாள் ஸோ இந்த நம்மளோட எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஃபியர் அண்ட் டவுட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஃபியர் அண்ட் டவுட்டை நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அந்த வெளியே வந்தால் கண்டிப்பாக வில் கெட் த சக்ஸஸ் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் டுடே வில் சி தேங்க் யூ அண்ட் டுடே ஆல்சோ யில் பி கெட்டிங் த கொஸ்டின் பேப்பர்ஸ் பி ப்ரிப்பேர்ட் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதை தரவாக்குங்க அதை ஒரு 2 or 3 times ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும் தேங்க் யூ